டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி பார்க்கலாம். நெய் 2 டேபிள்ஸ்பூன், மெல்ட் ஆகட்டும். முந்திரி கிஸ்மிஸ் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. 1 கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ 1.5 கப் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். ஏலக்காய் பொடி இல்லைனா ஏலக்காய் 2 தட்டி சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சம், பைனாப்பிள் எசன்ஸ் 4 ட்ராப் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை சேர்க்கணும். 1 கப் ரவையை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சுகரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ டியூட்டி ஃப்ரூட்டி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட வறுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸ் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு.